வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டார். அது என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் பார்த்திங்கன்னா நைன் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா நைன் ஸ்டாண்டர்ட் ஒரு சண்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் 16th வந்து ஸ்கூல் ரிஓப்பன் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எடப்பாடி அவர்களை வந்து இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா தியேட்டர் பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் 10th அன்னைக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் பார்த்திங்கன்னா வெறும் 50% மட்டும்தான் உட்காந்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. பட் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் வந்து எல்லோரும் வந்து பப்ளிக்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷலாக டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுவோம் தான் சொல்லியிருக்காங்க. பட் தேர்டர் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 10th வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 16 சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்குறோன்னா பாருங்கள் கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஸ்கூல் திறந்தால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லதாக கெட்டதான் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.